தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினால் பூங்காற்று, வீசினால் புயல் காற்று. புகழ் அவரினுடைய மானத்தின் உயரம். உழைப்புனக்கு போதை தரும், உழைப்பே உன் போதி மரம். பெரியாரின் துணிவும் நீ, பேரறிஞர் கனிவும் நீ. சரியாத இமயமலை, தமிழுக்கு நீ புதிய கலை. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். எழுத்து என்பது சுலபமான விஷயம் அல்ல. பேச்சு என்பதற்கு சொற்களின் சிநேகம் போதும். பேச்சு என்பதற்கு எழுத்தறிவே கூட தேவையில்லை, செய்வழியாக பேசிவிட முடியும். ஆனால் எழுத்து என்பதற்கு சிந்தனையின் சிநேகம் வேண்டும், எழுத்து என்பதற்கு ஊற்றம் வேண்டும். எழுதுவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை தோழர்களே. ஒரு செய்தி சொல்கிறேன் தோழர்களே, எழுத்து என்பதற்கும் லட்சியம் என்பதற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. சில பேர் எழுதத் தொடங்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் லட்சியத்தை நோக்கி வருகிறார்கள் அல்லது வராமலே போகிறார்கள். சில பேருக்கு மொழி வசப்படுகிற போது லட்சியம் வசப்படுவதில்லை, லட்சியம் வசப்பட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் மொழி வசப்படுவதில்லை. ஆனால் எழுத்தும் லட்சியமும் அண்ணாவுக்கு பிறகு வசப்பட்ட திராவிட இயக்கத்தின் ஒரே எழுத்தாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். பெரியார் அவர்களை நான் எழுத்தாளர் என்று சொல்லுவேன், படைப்பாளர் என்று சொல்ல மாட்டேன். படைப்பாளிகளை படைத்த எழுத்தாளர் என்று சொல்லுவேன். ஆனால் இவர் படைப்பாளர் எழுத்தாளர் ரெண்டும் கூடிய ஒரு பெருமகன். அவர் சாதியை பற்றி ஒரு வரி சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வரி என் மனதில் பசுபரத்தாணி போல் பதிந்தது மாதிரி 15 வயதில் பதிந்த அந்த ஒரு வரி என் மனதில் கடைசி பூச்சி இருக்கிற வரைக்கும் மறக்காது. பெரியார் சொன்னார், பெரியாரிடம் ஒரு தாள் போனது, ஐயா ஜாதி பெரிதா மதம் பெரிதா என்று ஒரு கேள்வி போனது. பெரியார் யோசித்து விட்டு சொன்னார், தமிழ்நாட்டில் சாதிதான் பெரிது, மதம் சிறிது என்றார். ஆச்சரியப்பட்டார்கள், மதம் தானே நிறுவனம், அதுதானே உலக வடிவம், அதை விட சாதி பெரியதா? அதற்கு பெரியார் சொன்னார், நீ நினைத்தால் மதம் மாற முடியும், உன்னால் சாதி மாற முடியுமா என்று கேட்டார். வைரமுத்து நாளைக்கு மகாபாகிவிட முடியும், இது இந்து மதத்தினுடைய கட்டுப்பாடு. உன்னால் மதம் மாற முடியும், ஜாதி மாற முடியாது. ஜாதி என்பது இறுக்கமான அமைப்பு என்று சொன்னார். இதைத்தான் இந்த முத்தமிழறியர் என் தமிழாசான் சொன்னார், நம்மை பிரித்தாழுவதற்கு சூழ்ச்சி செய்தவர்கள் செய்த சதிக்கு கால் முளைத்து சாதியாகிவிட்டது என்று எழுதினார். இந்த ஒரு எழுத்து 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வேரோடி கிடந்த சாதிகளுடைய அந்த பெரிய பெயர்களை எல்லாம் கெல்லி எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டியது. புழுபெரிய எழுத்து, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு விட்ட பூதம். கிணறு பூதம் என்பது மொத்தம் 5, நிலம், நீர், தீ, வழி, வெளி, இது 5. இந்த 5 போகிறார் கலைஞர். ஒரு பூதம் அல்ல, 5 வருகிறது கிணறு விட்ட என்கிறார். கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு வெட்ட மண் குவியும் ஒரு பூதம் நிலம், பூமிக்குள் அடைந்திருந்த காற்று வெளிக்கிளம்பும் மறுபூதம். காத்து வந்துருச்சா? பொங்கி வரும் புது நீர் அடுத்த பூதம். வானத்தை எப்போடி கொண்டு வருவது கிடத்துக்குள்? அதுக்காக படைப்பாளர். பொலிவு மிகு வான் தெரியும் நீர் மீது அடுத்த பூதம். புவியாளும் ஆதவனின் தீக்கதரால் அந்நீரும் தூய்மையாகும் 5. இந்த பஞ்சபூதம் வருவதைத்தான் பழையவர்கள் அழகாய் சொன்னார், அறிவு பஞ்சைகளோ அலறுகிறார் பூதம் என்று. நான் கேட்டேன் ஒரு கேள்வி, இந்த நாட்டில் பகுத்தறிவு எப்போது வந்தது என்று கேட்ட போது நான் ஒரு அதற்கு பதில் சொன்னேன், பெரியார் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டும், அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டும், கரையரவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிற பெரும்பணியும் பிரெஞ்சு புரட்சியின், ரஷ்ய புரட்சியின், தொழில் புரட்சியின் நீட்சிகள் என்று சொன்னால் அது மிகையில்லை. பிரெஞ்சு புரட்சி வந்த பிறகும், ரஷ்ய புரட்சி வந்த பிறகு, தொழில் புரட்சி வந்த பிறகு இந்த பூமியே நிறம் மாறத் தொடங்கியது. அதுவரைக்கும் இருந்த எண்ணங்கள், ஏற்பாடுகள், மதங்கள், ஆண் பெண் உறவுகள், சமூக கட்டமைப்பு எல்லாமே கேள்வி கேட்கப்பட்டன. இந்த 3 பேர் மட்டும் இந்த தத்துவங்களை இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்து விடாவிட்டால் தமிழகத்தை விட்டு விட்டு வானம் விடிந்திருக்கும், இருட்டு இருட்டாகவே இருந்திருக்கும். இந்த 3 பேருக்கும் தமிழ் சமுதாயம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் எழுதுகிறார், ஒரு பகுத்தறிவு சொல்லுகிறார் தன்னுடைய கவிதையில், பகுத்தறிவை 1000 பேர் சொல்ல போது எனக்கு ஏறாத ஒரு ஆறுதல்,
கலைஞர் அவர்களின் ஒரு கவிதையில் எனக்கு தோன்றியது.